إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு முன்னால் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் மீதும் அந்த தூதரின் குடும்பத்தார் இன்னும் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறியவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை நினைவூட்டியவனாக, அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழுமாறு உபதேசம் செய்தவனாக, அல்லாஹ் நமக்கு என்ன ஷரியா சட்ட வரம்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றானோ அந்த ஷரியா சட்ட வரம்புகளை மீறாமல் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு அல்லாஹுவின் பயத்தை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக. நல்லோருடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. இம்மையிலும் வெற்றி பெற்று மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லோரில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அவனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோலை கொண்டுதான் அவர்கள் மனிதர்களை அளவு போடுவார்கள், நெருப்பார்கள். நாம் மனிதர்களை மதிப்பதற்கு என்ன அளவுகோலை வைத்திருக்கிறோமோ அந்த அளவுகோல் அல்ல அல்லாஹுடைய இன்னும் ரசூலுடைய அளவுகோல். நாம் ஒரு மனிதனின் செல்வத்தை வைத்து அவனுடைய மதிப்பை எடை போடுவோம், அல்லது ஒரு மனிதனுடைய படிப்பை வைத்து, அல்லது ஒரு மனிதனுடைய உயர்ந்த குடும்ப பின்னணியை வைத்து, இப்படியாக முற்றிலும் உலகத்தை மட்டுமே அளவுகோலாக வைத்து மனிதர்களை எடை போடக்கூடியவர்கள்தான் உலக மக்கள். ஆனால் சகோதரர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அளவுகோல் இந்த அளவுகோல் அல்ல. அவர்கள் மூமின்களுக்கு கற்றுக் கொடுத்த அளவுகோல் இந்த அளவுகோல் அல்ல. ஒரு சமயம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலே மக்களுக்கு மார்க்க விளக்கங்களை தந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த மஸ்ஜிதை கடந்து ஒரு மனிதர் செல்கிறார். தோற்றத்தில் ஒரு பரம ஏழையாக, ஆடை அவருடைய தோற்றம் எல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு நிலையில் இருந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களை அந்த மனிதரை நோக்கி பார்க்கும்படி கூறிவிட்டு பிறகு தோழர்களிடத்திலே கேட்டார்கள், இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? தோழர்கள் பதில் சொன்னார்கள், அல்லாஹுவின் தூதரே, இவர் யாரிடத்திலும் சென்று எதுவும் கேட்டால் கொடுக்க மாட்டார்கள். இவர் யாருக்காவது சிபாரிசுக்கு சென்றால் அந்த சிபாரிசை ஏற்க மாட்டார்கள். இவர் தனக்கோ அல்லது தனது குடும்பத்தில் ஒருவருக்கோ யாரிடமாவது பெண் கேட்டு சென்றால் இவருக்கு பெண் கொடுக்க மாட்டார்கள். இவர் இதுதான் இவருடைய சமூக தரம் என்பதாக தோழர்கள் கூறினார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகி விட்டார்கள். பிறகு சிறிது நேரம் கழித்து இன்னொரு மனிதர் அந்த வழியாக செல்கிறார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தங்களது தோழர்களை நோக்கி சொல்கிறார்கள், இந்த மனிதரை பாருங்கள் என்று. அந்த மனிதர் சென்றதற்கு பிறகு தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், இவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? அல்லாஹுவின் தூதரே, இவர் கேட்டால் கொடுத்து விடுவார்கள், இவர் சிபாரிசு செய்தால் ஏற்றுக்கொள்வார்கள், இவர் தனக்கோ அல்லது தனது குடும்பத்தில் ஒருவருக்கோ யாரிடமாவது பெண் கேட்டு சென்றால் உடனே பெண் கொடுத்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது சஹாபாக்களுக்கு உண்மையை உணர்த்தினார்கள், புரிய வைத்தார்கள். இப்படித்தான் யதார்த்த நிகழ்வுகளை வைத்து வாழ்க்கையில் தத்ரூபமாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே மார்க்கத்தை, மறுமையை உணர வைத்தார்கள். என்ன சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என் தோழர்களே, நீங்கள் முதலாவது ஒரு மனிதரை பற்றி சொன்னீர்கள் அல்லவா, அந்த ஒரு மனிதர், அந்த ஒரு மனிதர் இரண்டாவது மனிதரை பற்றி நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அந்த மனிதரை போல, அந்த மனிதரை போல இந்த பூமியெல்லாம் நிரம்பி இருப்பதை விட உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த இரண்டாவது மனிதரை போன்று இருப்பதை விட அல்லாஹ்விடத்திலே முதலாவது வந்தார் அல்லவா, அந்த ஒரு மனிதர் சிறந்தவர். இரண்டாவது மனிதர்கள் இந்த பூமி முழுக்க இருக்கிறார்கள், முதலாவது மனிதர் ஒருவர் தான். இந்த ஒருவர் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர் இத்தனை மனிதர்களை விட. சகோதரர்களே, இதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அல்லாஹுடைய வஹி இல்லாமல் சொல்ல மாட்டார்கள். உள்ளங்களை அறிந்தவன் யார்? அல்லாஹ். அல்லாஹுடைய வஹியின் மூலமாகத்தான் சொல்வார்கள். அல்லாஹ் எதை வைத்து அந்த மனிதரை இவ்வளவு கண்ணியமானவர் என்று தனது நபிக்கு உணர்த்தினான்? அந்த மனிதருடைய உள்ளம் அத்தகைய உள்ளம். அவருடைய ஆடை மக்களால் மதிக்கப்படாத, அவருடைய சமூக அந்தஸ்து மக்களால் மதிக்கப்படாத, அவருடைய பொருளாதாரம் மக்களால் மதிக்கப்படாத நிலையில் இருந்தது. ஆனால் அவருடைய கல்பு அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த தரத்திலே இருந்தது. அல்லாஹு தஆலா தனது நபிக்கு சொன்னான், இவர் சிறந்தவர் என்று. கல்பு, நம்முடைய உள்ளம். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு மஸ்ஜிதிலே தர்பியா, ஒழுக்க பயிற்சி, கல்வி, அது போன்று அவர்களை எப்போதுமே செம்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு அந்த மார்க்க அறிவுரை வழங்கி கொண்டிருந்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது ஒரு மனிதர் வருவார் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்று சொன்னார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும், இன்னும் பிரபலமான பல தோழர்கள் எல்லாம் சபையில் இருக்கிறார்கள். சொர்க்கவாசிகள் என்று அறியப்பட்ட பல தோழர்கள் எல்லாம் சபையில் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கவாசிகளில் ஒருவர் இப்போது உங்கள் முன் தோன்றுவார் என்று. சிறிது நேரத்தில் பார்த்தால் ஒதுவனுடைய தண்ணீர் தனது முகத்தில் தாடியிலிருந்து அப்படியே சொட்ட, தனது கையிலே, இடது கையிலே செருப்பை எடுத்தவராக ஒரு மனிதர் பள்ளிக்குள் வருகிறார். செருப்பை ஓரமாக வைத்தார், சபையோருக்கு சலாம் சொன்னார், இரண்டு ரக்காத்து நஃபில் தொழுதார், பிறகு சலாம் சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார். சபை முடிந்தது. அடுத்த நாள் சபையிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது ஒரு மனிதர் தோன்றுவார் உங்கள் முன்னால், அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்று. யார் வந்தார்? நேற்று வந்தவரே வந்தார். மூன்றாவது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்க அப்போது சொன்னார்கள், இப்போது உங்கள் முன்னால் ஒரு மனிதர் தோன்றுவார், அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவர் என்று. இப்போது யார் வந்தார்? முதல் இரண்டு நாள்களில் வந்த அதே தோழர் வருகிறார், அதே போன்று அதே நிலையிலே வருகிறார். அவர் திரும்பி சென்று விடுகிறார்,
சபையிலிருந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு பின்னாடியே செல்கிறார். நண்பரே, சகோதரரே என்று சொல்கிறார். என்ன என்று, எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் கொஞ்சம் மனஸ்தாபமாக இருக்கிறது. நான் வேறு எங்கேயாவது ஒரு சில நாட்கள் வெளியிலே தங்க வேண்டும், உங்களோடு இரவிலே தங்கிக் கொள்ளட்டுமா என்று கேட்கிறார். சொல்கிறார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு தங்கிக்குங்க. அப்போ இரவு இஷா முடித்தவுடன் அப்துல்லா இபின் அமர் இபின் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அந்த தோழருடைய வீட்டுக்கு சென்று விடுகிறார். சென்று விட்டு படுக்கையில் படுத்து கொண்டு தூங்காமல் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர் என்ன இபாதத்து செய்ய போகிறார் என்று, இவர் இப்போது இரவிலே எழுந்து என்ன வணக்க வழிபாடுகளை செய்ய போகிறார், அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்திலே இவ்வளவு ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே இருந்ததென்றால் அல்லாஹு தாலா தனது நபியின் வாயிலாக அவரை சொர்க்கவாசி என்று நற்செய்து கூறியிருக்கிறானே. முதல் நாள் பார்த்தார், அந்த சஹாபி தூங்குகிறார். இரவிலே விழிப்பு வந்து பிறண்டு படுக்கும் போது சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துல்லா என்று சில திக்ருகள் தஸ்பீஹ்களை சொன்னார். அவர் அவ்வளவுதான் செய்தார். பிறகு சுபுஹுக்கு முன்பு கண் விழித்து தொழுகைக்காக தயாரானார். முதல் நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாளும் இதே நிலை. நான்காவது நாள் இஷா தொழுகைக்கு பிறகு மஸ்ஜிதிலே பார்த்துவிட்டு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்னார், சகோதரரே, இன்றைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரல, எங்கள் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சஹாபி கேட்குறாரு, உங்கள் குடும்பத்தில் சுமூகமாயிருச்சு, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறார், எங்கள் குடும்பத்தில் எப்போதுமே பிரச்சனை இல்லை. அப்போ ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி என்னோட வந்து இரவு தங்கினீங்களே, நான் அதுக்காக தங்கல சகோதரரே. மூன்று நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி ஒருவர் வருவார், சொர்க்கவாசி ஒருவர் வருவார், சொர்க்கவாசி ஒருவர் வருவார் என்று சொன்னார்கள். மூன்று நாளும் நீங்கள் தான் வந்தீர்கள். உங்களுடைய இரவு வணக்க வழிபாடு என்ன என்பதை அறிந்து அதை நான் செய்வதற்காக உங்களோடு இரவு தங்க வந்தேன். இதுதான் எனது நோக்கம். ஆனால் ஒரு விசேஷமான அமலை இரவிலே நான் உங்களிடத்தில் பார்க்கவில்லை, எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த தோழர் அப்துல்லா இப்னு அமர் இப்னு ஆசிடத்திலே சொல்கிறார், இதை நீங்கள் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து நீங்கள் கேட்டீர்களா என்று உறுதி செய்துவிட்டு, ஆம், அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்பதை அந்த தோழர் சொன்னவுடன், அப்துல்லா இப்னு அமர் இப்னு ஆஸ் சொன்னவுடன், அப்படி என்றால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன், என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லித்தருகிறேன் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், நான் இரவிலே படுக்க செல்லும் போது முஸ்லிம்களில் யாரை பற்றியும் என்னுடைய உள்ளத்திலே பொறாமையை, குரோதத்தை, தப்பான எண்ணத்தை நான் வைத்துக் கொள்வதில்லை, எல்லோரையும் மன்னித்து விடுகிறேன். உள்ளத்தில் யாரை பற்றியும் எந்த விதமான தப்பான எண்ணத்தையும் வைக்காமல் எனது உள்ளத்தை சுத்தப்படுத்திக் கொண்டு நான் தூங்கச் செல்கிறேன், படுக்கைக்கு செல்கிறேன் என்று. இதை கேட்டவுடன் அப்துல்லா இபின் அமர் இபின் ஆஸ் சொன்னார்கள், பெரிய கல்விமான் அப்துல்லா இபின் அமர் இபின் ஆஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளை பல ஆயிரக்கணக்கிலே மனப்பாடம் செய்த நபி தோழர், ரசூலுல்லாஹி விட்டு பிரியாத தோழர், ரொம்ப நெருக்கமான தோழர், அப்துல்லா இபின் உமர் மாதிரி சொன்னார்கள், தோழரே, இதுதான் இதற்குத்தான் இத்தகைய நற்சான்றை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது எங்களால் முடியுமா என்று தெரியவில்லை என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இப்போது கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த இரண்டு சம்பவங்களிலிருந்து நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் எப்படி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அடியார்கள் விஷயத்திலும் எப்படி இருக்கிறது. அல்லாஹுவின் விஷயத்திலும் ஆயிரம் அவநம்பிக்கைகளை உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா, எனக்கு இந்த தொழில் போயிட்டா என் வாழ்க்கையே இல்லை என்பதை போன்று ரிஸ்க் விஷயத்திலே அவநம்பிக்கை. ஒரு இக்கட்டான நிலை வரும் பொழுது அல்லாஹ் உதவுவான், அல்லாஹ் வழியை திறப்பான் என்ற மன உறுதி நம்மிடத்திலே வருகிறதா என்றால் உடனே ஒரு தடுமாற்றம். ரிஸ்கை நினைத்து, வாழ்வாதாரத்தை நினைத்து, வாழ்வாதாரத்தை நினைத்து கவலைப்படுவது என்பது வேறு, அவநம்பிக்கை என்பது வேறு. சஹாபாக்கள் வாழ்வாதாரத்தை நினைத்து கவலைப்பட்டார்கள், கடுமையாக உழைத்தார்கள், சிரமப்பட்டார்கள், ஆனால் அவநம்பிக்கை கொள்ளவில்லை. இன்று நம்மிடத்தில் இருப்பது அவநம்பிக்கையாக இருக்கிறது. எத்தனை பேர் என்னங்க அல்லாஹ் நம்மளை இப்ப கை விட்டுட்டான், ஒண்ணுமே இல்லை,
அல்லாஹ் எங்களை கைவிட்டுட்டான், எங்கள் துவாக்கள் ஏற்கப்படவில்லை, எங்களது தொழுகைகள் எங்களுக்கு பலனளிக்கவில்லை. அடியார்களின் விஷயத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தப்பானவங்க, நான் மட்டும்தான் சரியானவர். எப்படி இருக்கிறோம், என்ன மனநிலையில் இருக்கிறோம்? எல்லாருமே கெட்டவர்கள், எல்லாருமே தவறானவர்கள், எல்லாருக்கும் எல்லாருடைய நோக்கமும் தப்பு, நான் மட்டும்தான் பரிசுத்தமானவன். நம்மை நாமே பீத்திக் கொள்கிறோம், நம்மை நாமே உயர்வாக மதிப்பு போட்டுக் கொள்கிறோம். சகோதரர்களே, இப்படி இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எப்படி மதிப்பான்? அல்லாஹு தஆலா நம்மை எப்படி மதிப்பான்? அல்லாஹ்விடத்தில் நமக்கு என்ன கண்ணியம் இருக்கும் யோசித்து பாருங்கள். நமது ஆடையை வைத்தா, அழகை வைத்தா, அல்லது நாம் வசிக்கக்கூடிய பங்களாவை வைத்தா, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்தா? தெளிவா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறினான், லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். இப்போது ஹஜ்ஜுடைய அந்த பெருநாளிலே குர்பானி கொடுத்தீர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்கள் குர்பானியுடைய பிராணியின் மாமிசம் எனக்கு வரப்போவதில்லை, அதனுடைய இரத்தம் எனக்கு வரப்போவதில்லை, எனக்கு உங்களிடமிருந்து எது வரும் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள தக்குவா வரும். எனது பயம், எனது அச்சம், அந்த அச்சத்தை அடிப்படையாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த தூய்மை, அந்த சுத்தம், அந்த ஈமான், அந்த இஹ்லாஸ், அந்த நேர்மை, அந்த நம்பிக்கை, அந்த நீதம், அதுதான் எனக்கு வரும். வலாக்கி எனாலு தக்குவா மின்கும். தக்குவா என்பது ஆடையில் அல்ல, வெறும் தோற்றத்தில் உள்ளதல்ல. அந்த தக்குவா ஒரு மனிதனை உண்மையாளனாக மாற்ற வேண்டும், நேர்மையாளனாக மாற்ற வேண்டும், நம்பிக்கைக்குரியவனாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில், கொள்கையில், சொல்லில், செயலில் சுத்தமானவனாக மாற்ற வேண்டும். அது தக்குவா. நீல அங்கியை அணிவதால் தக்குவா வந்து விடாது. எத்தனையோ பேர் சிலரை பார்க்கும் போது இவர்கள் தாடி ஏன் வைத்திருக்கவில்லை என்பதாக நாம் எண்ணுவோம். அது ஒரு தவறு, தனி தவறு. சிலர் பெரிய தாடி வைத்திருப்பார்கள், இந்த தாடி வைத்திருக்கக்கூடியவர் அவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான், மோசடிக்காரனாக இருப்பான். யாரை பார்த்து தாடி இல்லை, இவரிடத்தில் மார்க்க பற்றி இருக்குமோ என்று எண்ணுகிறோமோ, அந்த மனிதன் அவ்வளவு பெரிய யோக்கியவனாக, நீதவனாக, நேர்மையாளனாக இருப்பான். பார்க்கிறோமா இல்லையா சகோதரர்களே? ஒலாக்கி என அழுகு தக்குவாம் இருக்கும். அதனால் தாடி இல்லாததை நியாயப்படுத்தி விடாதீர்கள். தாடி வைப்பவர்கள் தப்பு செய்கின்ற காரணத்தால் தாடியை குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தோற்றத்தை பார்த்து மட்டும் நாம் முடிவு செய்து விடக்கூடாது. ஒரு மனிதனுடைய வெளிப்படையை வைத்து மட்டும் நாம் முடிவு செய்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தெளிவாக கூறினான், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே என்னிடத்தில் மிக கண்ணியமானவர் யார், உங்களில் யார் என்னை அதிகம் பயப்படுகிறாரோ. அந்த தக்வா சகோதரர்களே, அது உள்ளத்திலே ஊற வேண்டும், அது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நம்முடைய நடை, உடை, பாவனை, சொல், செயல், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய குடும்ப உறவு என்று அனைத்திலும் அந்த தக்குவா, அந்த நேர்மை, அந்த நீதம், அந்த அந்த அல்லாஹ்வுடைய அந்த ஷரியத்துடைய அந்த கட்டுப்பாடு. ஷரியத்து மட்டும்தான் நம் மீது ஆட்சி செய்ய முடியும். என்னை அடக்கக்கூடியது அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துவிட்டால் என்னுடைய ஆசைகளை, என்னுடைய கோபங்களை அனைத்தையும் நான் தூக்கி எறிந்து விடுவேன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்பாக. ஒரு முறை உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சபையிலே ஒரு மனிதர், ஒரு சஹாபியினுடைய உறவுக்காரர், சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, வந்தவர் வேறு ஒரு காரணத்தை சொல்லி வந்தார். வந்த மனிதர் அவ்வளவு பெரிய சஹாபாக்களுடைய மஜ்லிஸிலே எழுந்து அமீருல் முஃமினீன் உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தரக்குறைவாக ஏச ஆரம்பித்து விட்டார். உமரே, அமீருல் முஃமினீன் என்று சொல்லவில்லை, உமரே நீங்கள் நீதமாக தீர்ப்பளிப்பதில்லை, மக்களுடைய கொடையை நீங்கள் மக்களுக்கு கொடுப்பதில்லை.
சகோதரர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் பீறிட்டு வந்து விட்டது. சாட்டையை கையில் எடுத்து விட்டார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சாட்டையை எடுத்த உடனே அந்த உறவுக்காரரை அழைத்து வந்த அந்த சஹாபி பயந்து விட்டார். முடிஞ்சிச்சு கதை, ஒண்ணுமே சொல்லல. ஒரு வசனத்தை உமருக்கு ஓதி காட்டினார்கள். ஹுதிலாஃப் வஅமுர் பில் உருஃப் வஅரித் அனில் ஜாஹிலீன். உமரே, மன்னிப்பை பற்றி பிடிப்பீராக, நன்மையை ஏவுவீராக, அறியாத மக்களை நீங்கள் அழகிய முறையில் புறக்கணித்து விடுங்கள் என்று அல்லாஹ் தனது நபிக்கு சொல்கிறான். இந்த மனிதர் ஒழுக்கத்தை அறியாத ஜாஹில் என்று சொல்லி முடித்தார். அவ்வளவுதான், எழுந்த வேகத்திலே சாட்டையை போட்டுவிட்டு உட்கார்ந்து விட்டார்கள். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம், எனக்கு நீ வசனம் சொல்லி காட்டியா, எனக்கு நீ ஆயத்து சொல்லி காட்டியா, எனக்கு தெரியாதா குர்ஆன் வசனம், எனக்கு தெரியும். நம்மில யாருக்காவது உபதேசம் செய்யப்பட்டால் தெரியும் தெரியும், சும்மா வாயை பொத்திட்டு போங்க, எனக்கே நீ மார்க்கம் சொல்லி தெரியா. அப்படியே உட்கார்ந்து விட்டார்கள். சஹல் இப்னு ஹுனைஃப் அந்த சஹாபி சொல்கிறார், கான உமர் வக்காஃபன் இந்த ஹுதுதில்லா. உமர் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள் என்று வந்துவிட்டால் அதை மீறாத, அங்கேயே உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். சகோதரர்களே, கல்பிலே இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும், இந்த சுத்தம் ஏற்பட வேண்டும். இந்த ஈமானிய சுத்தம் ஏற்பட்டால்தான் குர்ஆன் நம்மை மாற்றும், ஹதீஸ் நம்மை மாற்றும், நல்லுபதேசங்கள் நம்மை மாற்றும். வாழ்க்கையிலே மறுமையை நோக்கிய பயணத்திலே வெற்றியாளர்களாக பயணிப்போம். அல்லாஹ் சொல்வதை பாருங்கள். ரப்புல் ஆலமீன் தனது நபியை பார்த்து சொல்கிறான், 35வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனம், இன்னமா துந்திருல் லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். நபியே, அல்லாஹுவை தனிமையிலே பயப்படுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தால் அது அவர்களுக்கு பலன் தரும். வஅகாமுஸ்ஸலா, தொழுகையை சரியாக தொழக்கூடியவர்களுக்கு உங்களுடைய எச்சரிக்கை பலன் தரும் என்று. சகோதரர்களே, அந்த மறுமை பயம், தக்வா, ஆகிரத், அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் தஸக்கா, இதன் மூலமாக யார் பரிசுத்தம் அடைகிறாரோ அந்த தக்வாவின் மூலமாகத்தான் பரிசுத்தம் அடைய முடியும். அல்லாஹ் சொல்கிறான், அவர் அந்த பரிசுத்தம் அடைவதால் மிகப்பெரிய நன்மையை அடைய போகிறார். அல்லாஹுவின் பக்கம்தான் மீளும் இடம் இருக்கிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய உலக வாழ்க்கையிலே நம்முடைய உடல் பொருள், குடும்பம் என்று வெளிரங்கமான எது அழிந்து போகக்கூடியதோ, எதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான மார்க்கும் இல்லையோ, அதை நாம் சீர்படுத்த, அதை உயர்த்த, அதற்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். எந்த கல்பும் எந்த அமலும் அல்லாஹ்விடத்திலே உண்மையிலே எடை போடப்படுமோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும், உங்களது உருவங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், உங்களது செல்வங்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், வலாக்கின்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும் வஅமாலிக்கும், அல்லாஹ் உங்களது கல்பை பார்க்கிறான், உங்களது அமல்களை பார்க்கிறான். அந்த கல்பை அமலை சீர்திருத்தம் செய்வதிலே நம்முடைய வாழ்க்கையின் கவனத்தை திருப்புவோமாக, அதற்காக நேரத்தை ஒதுக்குவோமாக. மார்க்கத்தை படிக்க படிக்க என்ன இல்மு நமக்கு கிடைக்கிறதோ அதன்படி அமல் செய்வதற்கு நாம் தீவிரம் காட்டுவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்படி நடப்பதை இலகுவாக்கி தருவானாக. அஸ்தஃகஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தஃகஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.